Hello friends, welcome to our channel. In the video, vandu namma channel oda 100 video. Adoda 2k subscribers reach paniyaachi. Enga channel ku support panna friends and families ku romba romba nandri. So ungalku vandu or super ana video da na share panna poran. Naanga enga vandirukom appadina Besanagar beach ku da vandirukom. Anga or exhibition potturukanga. Papa வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது தான் எக்ஸிபிஷன் கூட்டிப் போறோம். அதுக்கு அப்புறம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அவ ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. நாங்க பிளான் பண்ணி போனது வந்து வேற பிளேஸ்க்கு போறதுதான். போற வழியில வந்துட்டு நாங்க பெசனகர் பீச்ல வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்த்தோம். சோ அங்கேயும் கார் நிப்பாட்டிட்டு ஃபுல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ண ரைட்ஸ் எல்லாம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சோ அங்க வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு கிளிக்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஃபைனலாக பிளான் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இங்கே வந்திருக்கோம்ட்டு. ஒரு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. டின்னருக்கு போகலான்னு தங்கச்சி கூப்பிட்டா, சரி நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் வந்துட்டு பார்பிக்யூவில் வந்துட்டு ப்ரீ புக் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேளச்சேரியில் இருக்க கோல் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ் ஏரியா இதுதான். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் டைமில் நாங்கள் போயிருந்ததுனால கிறிஸ்மஸ் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, ஏன்னா அவளுக்கு பிடிச்ச எக்ஸிபிஷனுக்கும் போயாச்சு. நெக்ஸ்ட் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்திருக்கோம். இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர் ஏரியா. நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ கிறிஸ்மஸ் தீமில் வந்து எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் மட்டும்தான் கிறிஸ்மஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து டைனிங் ஹால். ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளாக இருந்துச்சு, கன்ஜஸ்டடாக இல்லை. இப்போ ரெஸ்டாரண்ட் எல்லாம் பார்த்தாச்சு, நம்மளோட டேபிளுக்கு போயிடலாம். டேபிளில் வந்துட்டு ரெண்டு தந்தூரி பேன் வச்சுருந்தாங்க. பாப்பா வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தா. இப்போ வந்து ஸ்டார்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் கபாப் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வைக்கிறது வந்து தந்தூரி சிக்கன். அடுத்தது வந்துட்டு சீஸ் பொட்டேட்டோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து ஹனி சிக்கன் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் தந்தூரியில் வந்து ப்ரான், பன்னீர், சிக்கன், ஃபிஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃபைனலாக தந்தூரியில் வந்துட்டு வாட்டர்மெலனும் பைனாப்பிளும் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேபிளை விட்டு கிளம்பியாச்சு. என்னெல்லாம் இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். பாப்கார்ன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சூப், கார்ன் சூப். அப்புறம் வந்துட்டு ரசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் சூப் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மெயின் கோர்ஸில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். பன்னீர் கிரேவி வச்சுருக்காங்க, முட்டை மசாலா வச்சுருக்காங்க, அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க, சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மிடில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரைத்தா, பிக்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சைலண்டாக என்னோடய தம்பி வந்து தயிர் சாதத்துக்கு போயிட்டான். ஏன்னா ஸ்டார்டர்ஸே ரொம்ப ஹெவியாகிட்டு போல். அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் ஸ்ப்ரவுட் சாலட் வச்சுருக்காங்க, அப்புறம் பர்பிள் கேபேஜில் வந்துட்டு ஒரு பிக்கிள் பண்ணியிருக்காங்க. நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் வந்துட்டு குக்கும்பர் சாலட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சைனீஸ் கேபேஜில் வந்து ஒரு கிம்ச்சி பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு பிக்கிள் தான். நெக்ஸ்ட்டு வெஜ் சைடில் வந்துட்டு ஸ்டீம் ரைஸ், பன்னீர் புலாவ், அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் கிரேவி, அப்புறம் சாம்பார், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டால் மக்னியும் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருக்காங்க, பீட்ரூட் பொரியல், வெஜிடபிள் நூடுல்ஸ், அப்புறம் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டமில் வந்துட்டு நல்ல ஒரு மண் பானையில் நான்வெஜ் கிரேவி செம்மையாக கொதிச்சிட்ருக்கு. எதுக்காக அப்படின்னா சூப்பரான குழிப்பணியாரம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ செமையாக இருந்துச்சு எல்லாமே, நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபைனலாக டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம் அல்வா, ஜிலேபிலாம் இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி டோனட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வேஃபுல் வச்சுருந்தாங்க. வேஃபுல்ல வந்துட்டு ஐஸ்கிரீம் போட்டு தந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது என்னென்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் டவர் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தாலே செம்மையாக டெம்ட் ஆகுது. பக்கத்தில் ஒரு கேக் வச்சுருக்காங்க, குட்டி குட்டி கேக் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஸ்டிக் வச்சு நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கீர் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு தேவையான கீர் எவ்வளோ நாள் நம்ம எடுத்துக்கலாம்.
அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி கேக்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. வாட்டர் மெலானும் பப்பாயாவும் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் நம்மளால் சாப்பிட தான் முடியாது. ஃபைனலாக வந்துட்டு ஐஸ்கிரீம் ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில். ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, க்ரீம்னு சொல்ல முடியாது, நர நரன் தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு சாஃப்டாக க்ரீமான ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த அவ்வளோவா இது பிடிக்கலை. ஸோ அவ்வளோதான் எங்களோட டே வந்துட்டு ஐஸ்கிரீமோட சூப்பராக ஸ்வீட்டாக எண்டாச்சு. கண்டிப்பாக வேளச்சேரி வந்தீங்கன்னா கோல் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே கொடுக்குற சோடாவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஷாயாஸ் ஃபுட் அண்ட்.